பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இணைப்பது மறந்தால் இணைப்பது மறந்தாலும் நற்ற தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நட்டவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இன்னும் பட்பல நாளிருந்தாலும் இக்கணத்தினிலே இறந்திருந்தாலும் துண்ணும் வான் கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மான் நரகத் துழன்றாலும் என்ன மேலும் இங்கு எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பாடல். நம்ம தமிழ் மொழி வந்து ஏன் வந்து தெய்வீக மொழி அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழியாக எழுதிய 95% ஆன்மீகம் சார்ந்த விஷயம்தான். ஒரு 5% தான் ஆன்மீகத்திலிருந்து விலகி ஆச்சுங்களா, தன்னிலிருந்து நிலை பெற்று வந்த மொழிங்கிறத தமிழ் மொழி. தன்னிலிருந்து விலகி இருக்கும் ஒரு 5% மட்டுமே முக்கியப்படுத்தி தற்கால சூழலை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமாக நம்முடைய தேசம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, 95% மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 95% ஞான மார்க்கத்தோடு சேர்ந்தது. இப்போ பாருங்கள், பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையவே மறந்தால் மறக்கலாம், பிள்ளையை வந்து பிள்ளைகள் வந்து தாயை மறக்கலாம், அதே மாதிரியே தேகத்தை உயிர் மறந்து போகலாம். இந்த உயிர் உடல் எடுத்து வந்ததை உயிரும் உடலையும் மறக்கலாம். அப்புறம் கண்கள் இமைக்கிறதை மறக்கலாம், அது எல்லாத்தையும் எது வேண்டுமானாலும் மறந்து போகலாம். ஆனால் நல் தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நாமா சீவாயத்தை நான் மறவேனே. யோசிச்சு பாருங்க, நல் தவத்தவர், நம்ம நல்ல தவம் தியானம் செய்யும் போது தான் நம்முடைய உயிரணுக்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்னி அப்படின்ட்டு நாமா சீவாயா அப்படின்னு மேல் நோக்கி வரும். நல் தவத்தவர் என்ன சொல்லியிருக்காருங்க, நல் தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே, நமசிவாயத்தை நான் மறவேனே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் ஒரு முக்கியமாக இருந்தால் தாயை விட தந்தையை விட உயிரை விட எதையும் விட மிக மிக முக்கியம் நம்முடைய உயிரணுக்கள் நம்முடைய உயிராற்றல். அதை தவத்தின் மூலமாக மேம்படுத்தி நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நான் மறக்கவே மாட்டேன்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம கல்வி முறைகளில் தன்னை உணரும் கல்வி முறைகளாக எடுத்துகிட்டு வரும்போது மாணவர்கள் ஒழுக்கத்தில் நிலைப்பாங்க. குடும்பஸ்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை எப்படி நடத்திக்கிட்டு போகணும், அடுத்த தலைமுறை எப்படி உருவாக்கணும்னு பல்வேறு ஒரு தெளிவு கிடைக்கும். தன்னையே உணராது, அதாவது எப்படி சொல்லலான்னா தன்னுடைய மூலத்தை உணராத கல்வி முறை பணத்தை நோக்கி ஓடும் ஒரு குறிப்பு. இந்த வகையான கல்வியிலேயே நம்ம உழன்றுட்டே இருக்கோம், எது எடுத்தாலும் ஒரு கால்குலேஷன் பணம் அதுதான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்முடைய மூலத்தையே நம்ம மறந்துடுறோம், நம்முடைய பேஸையே நம்ம மறந்துடுறோம். அப்போது நம் சகோதரர் வந்து திடீர்னு ஒரு கமெண்ட்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், சார் உங்களோட பர்பஸ் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள், வீடியோவில் பேர் குறிப்பிடாமல் சொல்லுங்கன்னு கேட்டார். ஆக்சுவலாக வந்து ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கும் பர்பஸ் வேறையா சொல்லுங்கள். இந்த உலகத்தில் 1 கோடி மாடு இருந்தாலும் அந்த 1 கோடி மாட்டுக்கும் ஒரே பர்பஸ், என்ன பர்பஸ்ஸு, நல்லா வயிறார சாப்பிடணும் உணவு இருந்தால், இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக தண்ணினாச்சும் குடிக்கணும், ஏதோ அடுத்தது தான் சாப்பிட்ட உணவின் மூலமாக ஒரு நல்ல கன்றினை ஈனணும். அதனுடைய அறிவு அதனுடைய பர்பஸ் அவ்வளோதான் ஆச்சுங்களா. பால் கொடுக்கணும், சாப்பிட்ற உணவு பாலாக கொடுக்கணும், அதனுடைய பர்பஸ் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மாட்டோட பர்பஸும் இதுதான். அதே மாதிரி தான் தன்னை உணர்ந்து தன்னை அறிந்து நம்முடைய உயிரணுக்களை பற்றி கூட தெரியாமல் வாழ்கிற இந்த மயக்கமான ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆச்சுங்களா, நமக்கான போட்டி காம்படிஷன் எல்லாம் வெளியிலையா, இல்லை வெளியில் இருக்கிறது எல்லாம் மாயை, வெளியில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளார்ந்த நம்மோட பர்பஸை நிறைவு செய்யறதுக்கு பயன்பட போகிறது இல்லை ஆச்சுங்களா. ஆகவே நம்மை மேம்படுத்தி கொள்ள, நமக்குள்ளே நம்ம நிலச்சி மேம்படுத்தி கொள்ள, அதுதான் நம்ம பர்பஸ். என்னோட பர்பஸ் இல்லை, எல்லாருடைய பர்பஸும் அதுதான். அதுக்கு அஸ்திவாரமாக இருக்கிற நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கணும். எப்படி ஒரு குளவி ஒரு புழு எடுத்துகிட்டு வந்து ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு அது ஒரு நாளுக்கு நாள் கொட்டி அது ஒரு எப்படி ஒரு புழு ரக்கை முளைச்சி வெளியில் வந்து பறக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா, அது போல் நம்ம நம்முடைய மனதின் மூலமாக நம்முடைய உயிர் அணுக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரணுக்கள் வழியாக வரும் மனதையும் காந்தத்தையும்
நமக்குள்ளாக ஒடுக்கி 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 தியானத்திலும் தவத்திலும் முழு முக்தி அடைஞ்சு இந்த உடலுக்கான பர்பஸை நம்ம அப்போதான் உணரவே முடியும். வெளியில் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் உற்பத்தி ஆகிற ஆற்றலையும் வெளியில் வரையும் செஞ்சுட்டு இருந்தா எதையும் சாதிக்க முடியாது இல்லைங்களா? ஆகவே ஒரு ஒருவரின் பர்பஸும் நம்மை உணர்வது, நம்மை உணர்வதற்கான சக்தி நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது மட்டுமே கிடைக்கும். நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது, உயிரணுக்களை விரயம் செய்யாது இருக்கும்போது, உயிரணுக்கள் மூலமாக வெளிப்படும் காந்தம், அதன் மூலமாக வெளிப்படும் மனம், அதன் மூலமாக ஐம்புலன்கள் வழியாக பல்வேறு விதங்களில் விரயம் செஞ்சிட்ருக்கிற ஆற்றல்களை வீணாக்காது நமக்குள்ளாக கண்டென்ஸ் பண்ணி பண்ணி தியானத்திலும் தவத்திலும் விந்து செய்ய பயிற்சி மூலமாக நம்மை மேம்படுத்திக்கிட்டே வர 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 என்னாகுங்க ஒரு ஸ்டேஜ் வரும். எப்படி சொல்லான்னா, ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அந்த புக்கு எளிமையாக இருக்கும். அதே 12th ஸ்டாண்டர்ட் புக்கு கொண்டு வந்து கொடுத்தா அந்த 1st ஸ்டாண்டர்ட் பையனை பொறுத்த வரைக்கும் அந்த 12th ஸ்டாண்டர்ட் பையனின் புக்கு யூஸ்லெஸ், அதாவது புரியல, அதாவது அப்படி ஒன்றே இல்லை, அது தப்பு ஆச்சுங்களா? இது போல தான் நம்முடைய தகுதி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நாள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி நிலச்சி வரோம், எவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வரோங்கிறத பொறுத்து நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், புரியுதுங்களா? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தகுதியுடையவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உலகத்தை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சகோதரர்கள் தெளிவாக தெரியும், முதல் 20 நாள் 25 நாள் வரைக்குமே அந்த காம உணர்வு, எதிர்பாலினத்தவர் மீது கவர்ச்சி, அது இது எல்லாம் கீழ்நிலையாகவே இருக்கும். ஒரு 25 நாள் கடந்தால் அடுத்த ஸ்டேஜ் வந்துடுவோம். இந்த இது போன்ற விஷயங்கள், காதல் காமமெல்லாம் இதெல்லாம் பொய் மாயை இருந்தாலும் அதில் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு 48 நாள் கடந்தால் அந்த உண்மை தெளிவு பெற ஆரம்பிக்கும். 48 நாள் கடந்தோடனே அதுக்கப்புறம் நாள்பட பிரம்மசரீரத்தில் ஆற்றலை எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்குள்ளாக மேம்படுத்தி கொண்டு வரமோ அவ்வளவுக்கு அவ்வளோ உலகை பற்றிய புரிதலும் கிடைக்கும், நம்மை பற்றிய புரிதலும் கிடைக்கும். சில சமயம் நான் சொல்கிறது இவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு இருக்கோங்க. ஆனால் என்னுடைய புரிதலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு இப்போ புரியலைனாலும் ஒரு ஒரு 20 நாள் கழித்து பிரம்மசரீரத்தில் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமாக புரியும். இதே சகோதரர்கள் 300 நாள் 400 நாள் கடந்த சகோதரர்களாக இருக்காங்க, அவங்களாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமாக புரியும். மானச உலகம் தானே, மனிதன் தன்னுடைய உள்ளிருந்து தன் ஐம்புலன்கள் வழியே தான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த புரிதல் கிடைக்குதுங்க. உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் புரிய வைக்க முடியாது, ஆனால் அது எப்போ உங்களுக்கு முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும்னா நம்முடைய தகுதிகள் உயர உயர பிரம்மச்சரியத்தில் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க பல விஷயங்கள், அப்புறம் சித்தர் புக்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத இருக்குது. வாழ்க வளமுடன்.